செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி நீ பக்கத்துல இருந்தோ அவங்க உன்னை கன்சிடர் பண்ணல. இப்போ நீ ஜீவாவை விரும்புறங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல? தெரியுமா என்னவோ, ஆனா ஜீவாவுக்கு என்ன ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கவும் அது சம்பந்தமா என்கிட்ட சம்மதம் கேக்குறதுக்கும் அவங்க சங்கடப்பட்டிருக்கலாம் இல்லையா? ஒருவேளை உன் முடிவை நீயே சொல்லணும்னு உன் முன்னாடி வேற ஒரு பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு அவங்க பேசிருக்கலாம் இல்லையா? அதுக்காக ஜீவாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நானே அவங்க கிட்ட கேட்க முடியுமா? நீ அவரை விரும்புற, கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்க, கேக்குறதுல என்ன தப்பு? இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நானாவது ஜீவாவை கட்டி வைங்கன்னு கேக்குறதாவது. நீ கேக்கலன்னா யாருக்கு நஷ்டம்? நீ யோசிக்கிறதுக்குள்ள அவங்க வேற ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பிரியங்கா, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். என்ன மீறி ஜீவாவுக்கு அவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? என்ன உன்னால என்னடி பண்ண முடியும்? என்ன பண்ண முடியாதுன்னு கேளு. தன் காதல் மனைவி அகிலாவுக்கு ஜீவா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு செஞ்சதே நான் தானே. ஜீவாவுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுக்கிற அளவுக்கு செஞ்சதும் நான் தானே. என்ன மீறி ஜீவாவுக்கு இன்னொரு பொண்ணை பாத்துருவாங்களா? இல்ல, நான் தான் அந்த கல்யாணத்தை நடத்த விட்டுருவேன். நீ உன் விருப்பத்தை சொல்ல மாட்டேன், வேற ஒரு பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். அப்ப என்னதான் பண்ண போற? ஜீவா என்னை தேடி வரணும், நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்ன கேக்கணும், கெஞ்சணும். அப்ப கூட நான் உடனே ஓகேன்னு சொல்ல மாட்டேன், யோசிக்கணும்னு டைம் கேப்பேன். மறுக்க மறுக்க ஜீவாவுக்கு என் மேல காதலும் வெறியும் கூட. நீ அப்படியே நினைப்புல ஜீவா பைத்தியமா சுத்தணும். அவர் மனசுல இருந்து அகிலாவோட நினைப்ப மொத்தமா அழிச்சிட்டுதான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன். என்ன சிரிக்கிற? கோச்சுக்காதடி, நீ சொல்றதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தோணல. இதுதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம். நான் சொன்னா அது நடக்கும், நடத்தி காட்டுதான். இது வெறும் வாய் வார்த்தை இல்ல. அடுத்து என்னென்ன நடக்கணும்னு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பிளான்?
நாளைக்கு ஜீவா இங்க வருவாரு வரேன் சொல்லிருக்கா ஆனா வருவாரு அப்ப பாரு இங்க என்ன நடக்குது जीवा सर उंगला पाका मंदिर टकर मैडम सरी मैं पात करे उन्नो आवश्यक नहीं लगा अल्लाह योजित सुनूंगा इधर योजित करते कौन नहीं है लांकल லைஃப்ல கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு என்னைக்கோ டிசைட் பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க அப்படி சொல்லாதம்மா உங்க அப்பாக்கும் எனக்கும் 20 வருஷம் பழக்கம்மா உன்னை இப்படி தனிமரமா பார்க்கிறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வச்சிக்கிட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பத்தி புகழ்ச்சியா பேசுறேன்னு நினைக்காதம்மா உண்மையிலேயே இந்த மாதிரி நல்லவங்களோட சேர்ந்து வாழ நீ குடுத்து வச்சிருக்கணும்மா. உன்ன ராணி மாதிரி பாத்துக்கோங்கம்மா. ஐயோ அங்கிள். இங்க மேல சந்தேகப்பட்டு நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்லல. நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலைமையில நான் இல்ல. அதான் ஏன் கேக்குறேன். எல்லார் மாதிரியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். லைஃப்ல செட்டில் ஆகணும்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல அங்கிள். மறக்க முடியலையே அதிர்ஷ்டசாலி யாருனாவது நாங்க தெரிஞ்சுக்கலாமா ஏற்கனவே இருக்கு நிறைய பிரச்சனைங்க இப்ப நான் இதுவரை சொல்லி என்னால அவர் மேற்கொண்டு பிரச்சனைகளை சந்திக்க வேணாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனது ஒரு வகையில ஏமாற்றமா இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு கேரக்டர் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ரியலி யூ ஆர் கிரேட் நான் என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா அந்த ஆண்டவர் தான் உனக்கு ஏதாவது நல்லது நினைக்கணும் நான் வரேம்மா வாங்க அங்கிள் ஜீவா எப்போ வந்தீங்க நீ கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லும் போதே வந்துட்டேன் சாரி நான் ஒட்டு கேட்கணும்னு நினைக்கல மனசு சரியில்லை உங்களை பார்க்கலன்னு வந்தேன் வந்த இடத்துல இதை கேட்டு அப்படின்னு சரி நான் கிளம்புறேன் ஜாமாவை
இட்ஸ் அன்பிலீவபிள். ஜீவா கரெக்டா நீ சொன்ன மாதிரியே வந்ததை என்னால நம்ப முடியல. ஏய், நீ போய் தானே சொல்ற? ஏதோ காரணத்தை சொல்லி ஜீவாவை நீதான் வர வச்சிருக்க. உன்கிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது? அப்போ அவர் யதார்த்தமா தான் வந்தாரா? ஆமா. ஒருவேளை அவர் லேட்டா வந்திருந்தாலும் இல்ல வராமலே போயிருந்தாலும் நீ என்ன பண்ணிருப்ப? என்ன பண்றது? என்ன பொண்ணு பார்க்க வந்தவங்களை மறுபடியும் திரும்ப வர சொல்லி அவங்களுக்கு மறுபடியும் தனி பேமெண்ட் கொடுத்துருக்கணும். அவங்களுக்கு எதுக்கு பேமெண்ட்? பின்ன அவங்க என்ன நிஜமாவே பொண்ணு பார்க்க வந்தவங்களா? எல்லாம் ஜீவாக்காக ஏற்பாடு பண்ண ஒரு செட்டப். இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி? நான் அன்னைக்கே சொல்லல நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கேன்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வொர்க் அவுட் ஆயிடுச்சு. ஜீவா இங்க கண்டிப்பா வருவாருன்னு என் உள்ளுணர்வு சொன்னுச்சு. இப்ப அவரோட மனசு சஞ்சலத்துல இருக்கு. அவரோட கஷ்டத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்க என்ன விட்டு அவருக்கு வேற யாருமே கிடையாது. அதனால அவர் என்ன தேடி வருவார்னு எனக்கு நிச்சயமா தெரியும். அதனால இந்த வாய்ப்பை எனக்கு சாதகமா நான் நல்லாவே யூஸ் பண்றேன். ஜீவாவோட முகத்தை பாத்தியா? என் மேல இருக்கிற பிரமிப்பு மாறாம திரும்பி போயிருக்காரு. அகிலாவையும் என்னையும் கம்பேர் பண்ணி பாப்பாரு. அப்போ அகிலாவை விட நான் எவ்வளவு உயரத்துல இருக்கிறேன்னு அவருக்கு தெரியும். எவ்வளவு நாளாகியும் அவரே நினைச்சிட்டு இருக்கிற நான் எங்க? அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டும் இன்னொருத்தரை தேடி போன அகிலா எங்கன்னு இப்ப அவரால் நல்லா உணர முடியும். உணர வச்சிட்ட. ஜீவா மறுபடியும் என்ன தேடி வருவார். வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்வாருன்னு நினைக்கிறியா? சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். ரோட்ல போனா என்ன திரும்பி பார்க்காதவங்களே கிடையாது. உன்னை காதலிக்கிறேன்னு எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா ஜீவா என்ன திரும்பி கூட பார்க்கல. என் அழகு உதாசீனப்படுத்தினாரு. அதனாலேயே நான் அவரை காதலிக்க ஆரம்பிச்சேன். ஆனா ஜீவா என் காதல ஒதுக்கிட்டு அந்த அக்கில பின்னாடி போனாரு. ஆனா இப்போ அவர் என்ன தேடி வந்துதான் ஆகணும். என் அழக ஆராதிச்சுதான் ஆகணும். நான் உன காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிதான் ஆகணும். ஜீவாவ ஒரு நாய்க்குட்டி மாதிரி நான் பின்னாடி சுத்த வைப்பேன்.